ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஃபன் த ஃபர்ஸ்ட் கில் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க, இந்த படம் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த படம் வந்து 2009 வெளியான ஆர்ஃபன் படத்தோட ப்ரீக்குவல் மாதிரி தான் இந்த படத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த படம் வந்து நீங்கள் இன்னும் எப்படியே பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மஸ்ட் வாட்சான படம் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒரு பரபரப்பான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அந்த படம் வந்து 2009 வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் படமாக இருந்துச்சு அந்த ஆர்ஃபனுங்கிற படம். ஸோ அப்படி ஒரு படத்தை வந்து ப்ரீக்குவலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு மைல்டான க்யூரியாசிட்டியோடு தான் இந்த படத்தை பார்த்தேன். ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு எஸ்டோனியாங்கிற ஒரு பிளேஸில் ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலில் லீனான்ற ஒரு பேஷண்ட் இருக்காங்க. ஸோ அந்த லீனான்ற பேஷண்ட்டை பற்றி டாக்டர், அங்கே இருக்கிற டாக்டர் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ லீனா வந்து எப்படிப்பட்ட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணை தான் இருக்காளே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் வந்து இல்லை, அந்த பொண்ணுக்கு வந்து என்ன தான் வந்து பார்க்குறதுக்கு 9 to 10 மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையினால் அவங்களுக்கான வயசு வந்து ஏறவே மாட்டேங்குது தோற்றத்தில். அண்ட் பார்க்குறதுக்கு சின்ன பொண்ணாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கான வயசு வந்து இப்போ 33 அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க வந்து ஷாக்காக வராங்க, அதாவது கேட்குறவங்க வந்து ஷாக்காக வராங்க. ஸோ இப்படிலாமா இருக்குது அப்படிங்கிறத ஷாக்காக கேட்குறாங்க. சைட்லேயே நம்மளுக்கு இன்னொரு விஷயத்தையும் காட்டுறாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு வார்டு மெம்பர் வந்து அந்த லீனாங்கிற பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாங்க. அதை கொடுத்துட்டு அந்த லீனா வந்து ஹாப்பியாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி உள்ளார வந்து அந்த வார்டு மெம்பரை வந்து அவங்க வந்து கொண்டுட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிடுறாங்க. லீனான்ற பொண்ணு வந்து அந்த வார்டு மெம்பரை கொண்டுட்டு அவங்க இடத்துலேருந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு மாஸ்கோக்கு வராங்க, ரஷ்யாவில் இருக்கிற மாஸ்கோக்கு வராங்க. அவங்க வந்து சும்மா அந்த ஒரு ஊஞ்சலில் வந்து ஆடிட்டுருக்கிறப்ப ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்னடா ஒரு பொண்ணு வந்து சின்ன பொண்ணு வந்து தனியாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி போய் விசாரிக்கிறாங்க. யாருமா நீ என்னம்மா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு லீனான்ற பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, என் பேர் வந்து எஸ்தர், நான் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டேன். ஸோ என்னோடய பேரண்ட்ஸ் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, நீங்கள் என்னை போய் அவங்கள்ட்ட சேர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த போலீஸ் வந்து ஒரு ஜஸ்ட் சும்மா ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் மாதிரி பண்ணி, ஸோ நீங்கள் உங்கள் பொண்ணு வந்து கிடச்சிருக்குது, ஸோ அந்த பொண்ணு தானாங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பொண்ணை கூட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த அம்மா வந்து வந்துட்டு இந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க. எப்பட்றா இந்த பொண்ணு இங்கே வந்து ரஷ்யாவில் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிறாங்க. ஸோ இந்த பொண்ணு தானா அப்படின்ற மாதிரி ஒரு மைல்டான ஒரு ஆச்சரியத்தோடைய நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க அந்த ட்ரிஷியான்ற ஒரு கேரக்டரோட எக்ஸ்ப்ரெஷனை. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த குடும்பத்துக்குள்ளார போயிட்டு அந்த என்னாச்சு என்னென்ன பண்ணுது அந்த பொண்ணு, ஏன் வந்து அந்த பொண்ணு வந்து இந்த குடும்பத்துக்கு போச்சு, அண்ட் ஆல்ரெடி அந்த எஸ்தருங்கிற பொண்ணு வந்து எப்படி காணாமல் போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த படம் வந்து எப்பயுமே ப்ரீக்வல் மூவி அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் பார்ப்போம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு சோதிக்க தான் செஞ்சுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நான் ஏன் சொல்கிறேங்கிறத இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ நம்ம 2009 படம் பார்த்துருப்போம். அந்த படத்தோட டிட்டோவான கிட்டத்தட்ட அதே மாதிரியான சீக்வன்ஸ் தான் இந்த படத்தையும் நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கூட இந்த படம் வந்து நம்மளுக்கு இன்னமுமே பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி எந்த ஒரு சுவாரஸ்யமான எலமெண்ட்டும் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. அண்ட் அதே மாதிரி அந்த பொண்ணோட அம்மா வந்து, அதாவது லீனா வந்து தன்னை எஸ்தர்னு சொல்லி அந்த குடும்பத்துக்குள்ளார வராங்க இல்லையா, அந்த குடும்பத்தில் அவங்க அம்மாவுக்கு தெரியும் இந்த பொண்ணு வந்து எஸ்டர் இல்லை அப்படிங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் தன்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த எஸ்டரை பார்த்தா சந்தோஷமாகறான் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பொறுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஏன் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், அந்த எஸ்டருக்கு உண்மையிலுமே என்னாச்சு, யார் வந்து அந்த எஸ்டருக்கு எப்படி வந்து என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறத ஒரு பேக்ட்ராப்பில் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயமும் அவ்வளோவா ஜஸ்டிஃபைடாக இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தில் வந்து எப்பயுமே அந்த ஒரு பேக்ட்ராப் வந்து கொஞ்சம் ஜஸ்டிஃபைடாக இருந்தது அப்படின்னா
பார்க்குற ஆடியன்ஸ் வந்துக்கு இன்னுமே சீட் வச்சு திரையிலராக பார்க்குறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கும். அந்த ஒரு பாயிண்ட் வந்து அங்கே மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த லீனான்ற கேரக்டர் அந்த ப்ளே பண்ண அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறிப்பாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா தனக்கு என்ன தான் 30 வயசானாலும் பார்க்குறதுக்கு 9-10 வயசு மாதிரி தான் தெரியும். ஸோ அதுக்கான ஒரு முகபாவனைகள், அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதுக்கான ஒரு ரியாக்ஷன்ஸ் காட்டுற விதம் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். அண்ட் அதே மாதிரி அவங்க அந்த எஸ்டோரோட அம்மாவாக நடித்த ட்ரிஷியா அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அவங்களோட பெஸ்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தம் மகனை, அதாவது எங்கேருந்தோ வந்து ஒரு பொண்ணு வந்து ஆல்ரெடி வந்து மிஸ் ஆன பொண்ணு எப்படி வந்து நம்ம யார் வந்து இந்த பொண்ணு அப்படிங்கிறத வந்து ஒரு தேடுறப்ப அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. அந்த யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். அண்டு இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் தான் இந்த படத்தில் வந்து ப்ரிடாமினாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு, அதாவது தனக்கு உரிய ரோலில் மட்டும்தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி போயிருப்பாங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ அவங்க ஒன்று, இந்த லீனா கேரக்டர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த படத்தை பார்க்குறப்ப. அண்ட் அதே மாதிரி அந்த அம்மாவாக ப்ளே பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர் வந்து நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு கேரக்டர் தவிர இந்த படத்தில் வேறு யாருக்கும் அவ்வளோவா நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அண்ட் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தை வந்து த்ரூ அவுட்டாக கேரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக ஒரு ஆவரேஜான மூவியாக தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லி ஆகணும். நான் ஏன் சொல்கிறேங்கிறத இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அண்ட் அதேமாதிரி நான் சொல்லுங்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் இந்த படத்தை பாருங்கள். அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னு நான் சொல்கிறேங்கிறத நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.